ஐயரும் வாழ்க வளமுடன். ஆரோக்கியவாதின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கியவாதின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட ஆசை. நம்ம வந்து இதுவரைக்கும் 29 மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம ரசம் வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த எல்லா மூலிகைகளையும் சேர்த்து நம்ம மூலிகை ரசம் வைக்கிறோம். இதை வந்து மூலிகை ரசம் சொல்லுவாங்க, கிராமத்துல எல்லாம் செலவு ரசம் சொல்லுவாங்க, மகப்பேறு ரசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எல்லா வகையான மூலிகைகளையும் சேர்த்து ஒரு செலவு பாக்கெட் வாங்கி அதை அரைச்சி செலவு ரசம் வைப்பாங்க, அதான் மகப்பேறு ரசம். இப்போ நம்ம இந்த மூலிகை ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் வளர்ந்துருக்க மூலிகைகள்லாம் என்னென்ன மூலிகை பறிக்கிறதுன்னு வாங்க பறிக்க போகிறோம். மருந்து ரசத்துக்கு முதலாவதாக தெய்வீக மூலிகை துளசின்னு சொல்லுவாங்க, இதை நம்ம பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துளசி பறிச்சுக்கலாம். நம்ம துளசி ரசம் தான் முதல் ரசமாக வச்சுருக்கோம். துளசி பறிச்சாச்சு. இரண்டாவதாக மூளையை பலப்படுத்தும் வல்லாரை ரசம் வச்சுருக்கோம். நம்ம அந்த வல்லாரை கீரையை பறிச்சுக்கலாம். இரண்டாவதாக நம்ம 30 மூலிகை சேர்த்துறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பறித்தா போதும், ஒரு 4 இலை பறித்தா போதும். மூன்றாவதாக நம்ம தூதுவளை பறிச்சுக்கலாம். இந்த மருந்து ரசத்துக்கும் செலவு ரசத்துக்கும் இந்த தூதுவளையெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நுரையீரலை நல்லா பலப்படுத்தும். நாலாவதாக நம்ம முசுமுசுக்கை பறிச்சுக்கலாம். நம்ம 4வதாக முசுமுசுக்கை ரசம் வச்சுருக்கோம். இது வந்து நுரையீரலோட சிற்றறைகள் கூட நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த முசுமுசுக்கை பயன்படும். 5வதாக ஓமவல்லி பறிச்சுக்கலாம். இதை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம 5வது ரசமாக இந்த கற்பூரவல்லி ரசம் வச்சுருக்கோம். 6வதாக நம்ம பேரண்டை பறிச்சுக்கலாம். இது மூட்டுகளுக்காக இந்த மூலிகை படைக்கப்பட்டிருக்குது. இந்த பேரண்டையை நம்ம 6வது ரசமாக நம்ம வச்சுருக்கோம். இந்த நுனி மட்டும் புரட்டி இருக்கு. 7வதாக நம்ம சோத்துக்க தலையை கொஞ்சம் உடிச்சுக்கலாம். இதை சைடு கட் பண்ணிட்டு ஜெல் எடுத்து அதை 7 கழுவி தான் நம்ம பயன்படுத்தணும். 8வதாக நம்ம வெற்றிலை பறிச்சுக்கலாம். நம்ம 8வது ரசமாக வெற்றிலை வச்சுருக்கோம். இதில் 3 நுனி குழந்தைக்குள்ளே எடுத்துக்கலாம். 9வதாக நம்ம கோவக்கீரை பறிச்சுக்கலாம். இந்த கோவக்கீரை சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆஸ்மா போன்ற வியாதிகளுக்கெல்லாம் இந்த கோவக்கீரை ரொம்ப நல்லது. 10வதாக நம்ம துணுத்தி பச்சை ரசம் வச்சுருக்கோம். திருநீற்று பச்சை இல்லைன்னு சொல்லுவாங்க இதை. இது ஒரு 4 குழந்தைக்கிள்ளி எடுத்துக்கலாம். 11வது ரசமாக நம்ம முடக்கத்தான் ரசம் வச்சுருக்கோம். இந்த முடக்கத்தான் கீரை கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கலாம். 11வது மூலிகை முடக்கத்தான். 12வது மூலிகையாக நம்ம அப்பக்கோவை கிள்ளி எடுத்துக்கலாம். நம்ம 12வது ரசமாக அப்பக்கோவை ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது அப்பக்கோவை கிள்ளி எடுத்தாச்சு. 13வது ரசமாக புதினா வச்சுருக்கோம். இந்த புதினாவில் கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கலாம். 13வது மூலிகை புதினா. 15வது மூலிகையாக நம்ம மிளகு தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மிளகு தக்காளியும் நம்ம வந்து 15வது ரசமாக போட்டிருக்கோம். நம்ம படியில் இருக்கிற 15 மூலிகையும் இன்னொரு டைம் பார்க்கலாம். 1வதாக துளசி, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுகை, கற்பூரவல்லி என்கிற ஓமவல்லி, பேரண்டை, சோற்றுக்கட்டாலை, வெற்றிலை, கோவை இலை, திருநீற்று பச்சிலை,
முடக்கற்றான். அப்பக்கோவை புதினா மிளகு தக்காளி அடுத்தபடியாக நம்ம வேப்பந்தலையோட கொழுந்து பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக மாதுளஞ்செடியோட கொழுந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக முருங்கைக்கீரையோட கொழுந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக கருவேப்பிலை கொழுந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக மாங்கொழுந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக கொய்யா மரத்தோட கொழுந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம கீரைகளோட குரு தவசிக்கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் கொழுந்தா. இது எல்லாமே எங்கள் வீட்டோட பின்னாடி மரமாக வளர்த்திட்ருக்குறோம். இதுதாங்க வாகனா கொழுந்து. இது வாகனா வயணம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பறிச்சது. அது ஒரு மரம் மட்டும் நம்ம வீட்டில் இல்லை, மீதி எல்லாருமே எல்லா மூலிகையுமே நம்ம வீட்டிலேருந்து பறிச்சிருக்கிறோம். வாங்க மூலிகை ரசம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கப்போம். இப்போ நம்ம சலவு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மூலிகைகளையும் ஒரு 20-30 வகையான மூலிகைகளை நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம 5 ரூபா பாக்கெட்டு செலவு. இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க. இதில் நிறையா இருக்குங்க. இது வளம்புரி வேறு, இதெல்லாம் தலை, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே இதில் இருக்கும். இது 5 ரூபா பாக்கெட்டு. ஒரு 4 பேருக்கு வைக்கணும்னா இது 1 பாக்கெட் நம்ம போட்டுக்கணும். இது தூள் பொடி பண்ணுறதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லியும் இருக்குதுங்க. அடுத்தது நம்ம எப்போதும் போல் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ஜீரகம், மிளகு, 2 மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு. இப்போ நம்ம செலவு அரைச்சிட்டோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மூலிகையை ஒன்று ஒன்றா சேர்க்குறோம். நம்ம மொத்தமாகவும் சேர்த்திடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறேன். இதுதான் துளசி, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பெரண்டை. இது அப்படியே போட்டுக்கலாம். இந்த தலையும் நல்லது தான், கொழுந்து அதனால் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இது சோத்துக்கா தலையை நம்ம ஜெல் எடுக்க போகிறோம். சைடில் சீவிட்டு இந்த ரசத்துக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இதை நம்ம தண்ணியில் சுத்தமாக கழுவிடலாம். 7 முறை கழுவணும்னு சொல்லுவாங்க சோத்துக்கா தலையை. சோத்துக்கா தலை சுத்தமாக கழுவியாச்சுங்க. 7 வாட்டி இதை போட்டுக்கலாம். அடுத்தது 8வதா வெத்தலை 3 கொழுந்து பறிச்சிருக்கோம். அப்புறம் கோவை இலை, கோவை இலை. இதாங்க ஓமவல்லி, கற்பூரவல்லி, 90 பச்சை, அப்பக்கோவை, முடக்கத்தாங்கீரை, புதினா, மிளகு தக்காளி கீரை,
அடுத்ததா மாங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, முருங்கைக்கீரை கொழுந்து, தவசிக்கீரை கொழுந்து, மாதுளஞ்செடியோட கொழுந்து, கருவேப்பிலை கொழுந்து, கொய்யா மரத்தோட கொழுந்து, இது வாதன மரத்தோட கொழுந்து, வாதநாராயணன் மரத்தோட கொழுந்து. இது மருந்த ரசங்கிறதுனால நம்ம புளி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. இதில் ஒரு 6 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்க போகிறோம் புளிப்புக்காக. அப்புறம் பெரிய நெல்லிக்காய், கசப்பு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் 6 சுவையும் கலந்துருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துட்டா. இதில் 6 மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து சின்ன நெல்லிக்காய், அரி நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 இது சேர்த்துக்கலாம். இப்படி கொட்டையை மட்டும் எடுத்துடணும். இதில் கடைசியாக வேப்பம் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு குடற்புழு இல்லாமல் பார்த்துக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மூலிகை ரசங்கள்னால நம்ம புளி சேர்த்தக்கூடாதுங்க. அதனால நம்ம 3 தக்காளி எடுத்துக்கலாம். இது குண்டாக நிறையா வைக்க போகிறோம். ஒரு 4 பேர், 5 பேர் குடிக்கலாம். இதில் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருப்பில் கொஞ்சம், நான் வந்து ரசப்பொடி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இது நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டே ரசப்பொடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கோங்க. இதனாலையும் நல்லா கரைச்சிக்கலாம். இது நல்லா கரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி சேர்த்தா போதும். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மூலிகைகள், செலவு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் இதிலே சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்தி வச்சுங்க. சலவ ரசம் கரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ இது மருந்து ரசம். இதை வந்து நம்ம தாளிக்க கூடாது எண்ணெய் சேர்த்து. இதை அப்படியே நம்ம கரைச்சதை அப்படியே இதில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ, இல்லை யாருக்காவது காய்ச்சல் தலைவலியோ, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பெண்கள் குழந்தை பெற்றிருந்தாலும் சரி, இந்த செலவு ரசத்தை வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கொதிச்சோடனே இறக்கி வச்சிடலாம். ரசம் நல்லா நொறக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரசத்தை இறக்கிடலாம்.
மூலிகை ரசம் சூப்பராக இருக்குதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.